நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமாக பலன் கணிக்கக்கூடிய சில நேரங்களில் இந்த சனி தசை, ராகு தசை, இந்த மாதிரியான பாவர்கள் ஒரு நிலையில் இருக்கும்போது அவர்கள் யோகராக வரும் பொழுது, ராகு யோகருடைய வீடுகளில் இருக்கும் பொழுது, சனியே ராஜயோகராக வரும் பொழுது, ஒரு சாதகமற்ற மாறுபாடான பலன்களை கணிப்பதற்கு மாணவர்கள் எப்படி திணறி போவீர்கள் என்பதற்கான ஒரு உதாரண ஜாதகத்தை இப்போ இங்கே போட போகிறேன். துலாம் லக்னம் ரிஷப லக்னத்திற்கு சனி ராஜயோகர் என்கின்ற நிலைமையின் அடிப்படையில் எப்பொழுதுமே சனி வந்து யோகத்தை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சில நேரத்தில் சொல்லுவேன், சனி எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செஞ்சிட மாட்டார்னு சொல்லுவேன். ஆனால் ஜோதிடம் என்பது விதியை விட விதி விளக்குகளுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியது. இன்னொன்றும் சொல்லலாம், அதாவது ரிஷப லக்னத்திற்கு ஆகாத தசை, துலா லக்னத்திற்கு ஆகாத தசை குரு தசை, ரிஷபம் துலா ரெண்டுக்கும், ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தசை சனி தசை. இப்போ இது அப்படியே தலைகீழாக மாறுதுன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்? மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால், விதியை விட விதி விளக்குகளை அருமையாக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து கொள்ளும் பொழுது ஒரு நிலையில பலன்கள் அப்படியே துள்ளிக்கிட்டு வந்துடும்னு சொல்லுவேன். ஆக எல்லா விதமான அமைப்புகளையும், சுபத்துவம், பாபத்துவம், கேந்திர கோணம், எந்த இடத்துல எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தால் மட்டுமே நமக்கு நன்மைகளை தீமைகளை செய்யும் என்பதை ஒரு நிலையில கற்க கசடர என்கின்ற அமைப்பில் பரிபூர்ணமாக பார்க்கக்கூடிய நிலைமைகளில் மட்டும்தான் இப்பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல எது எப்படின்ற பலனை தரும். இப்போது அவருக்கு சனி திசையில சுக்கிர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 21/2023 இருந்து 22/3/2026 வரைக்கும் இவருக்கு சனி தசை ஆரம்பம் 2016 மார்ச் 30 இப்ப திரையில தெரிகிற ஜாதகத்துடைய முழு அமைப்பை இப்போது இங்க பார்ப்போம். இந்த ஜாதகத்தை எப்படி அளவிடுவது? நம்முடைய பிரீமியம் வீடியோ மாணவர் எடுத்தடுப்புலேயே டக்குன்னு பலனை சொல்லிட்டேனா, எடுத்தடுப்புலேயே பலனுக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷமாக என்னமோ கேட்டுட்டு இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், குருஜி நானும் உங்கள் பிரிமியம் மீடிய மாணவர் தான், நீங்கள் சொன்னது எல்லாம் போல் அப்படியே இருக்குது, நீங்கள் சொன்னது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். முதல்ல ஜாதகத்தை நான் எப்படி அலசுகிறேன்? சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு, சனி கெடுக்குமா கொடுக்குமா, கெடுக்கவும் செய்யாத கொடுக்கவும் செய்யாதா, என்ன நிலைமையில் இருக்குது? முதல்ல ஜாதகம் ஏ கிளாஸ் குவாலிட்டியான ஜாதகம். ஜாதகத்தை இந்த இடத்துல சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் நான் கணக்கு போடுறேன் இல்லையா, நல்லா பாருங்க. லக்னாதிபதி இங்கே 3 மறைந்திருந்தாலும், அவருக்கு 3 மறைவு, 3 மறைந்திருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஐயா திருவோண நட்சத்திரம் தானுங்கய்யா, ஆவணியா விட்டோம், அடுத்த நாள் 95% ஒளிபொருந்திய சந்திரன் இங்கே. இந்த சந்திரனுக்கு இந்த இடத்துல எங்கேயுமே பங்கம் இல்லை. இந்த இடத்துல சந்திரன் வந்து சனியோடு இணையலை, சனியின் பார்வை இருக்கு, அது ரெண்டாவது, சனியோடு சேரலை, ராகுவோடு சேரலை, அவர் இருள் சந்திரனா இல்லை. முதல்ல ஜாதகத்தை பார்க்கும்போது கண்ணு லக்ன லக்னாதிபதிக்கு போயிடணும். அப்ப இந்த இடத்துல சனியே அப்படியே ஏன் இப்படி ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்றேன்? குருதசை தான் உங்களுக்கு கொடுத்தது, குருதசை தான் உங்களுக்கு யோக தசை. குருதசை கொடுத்த அமைப்புகளை அப்படியே அந்த இடத்துல சனிதசை அப்படியே காப்பாற்றி நிறுத்தி வைக்கக்கூடிய தன்மை. சனிதசை கெடுக்காதுன்னு சொல்லிட்டேன், ஏன் சனிதசை கெடுக்காது? உங்களுக்கு இங்கே ஜாதகம் வலுவான ஒரு தன்மையில் இருக்கிறது. ஜாதகம் லக்னத்தை குரு பார்க்க, லக்னாதிபதியை குருவுக்கு நிகரான பௌர்ணமி சந்திரன் பார்க்க, என்னாலும் கீழே வர முடியாத கோடீஸ்வரன் என்கின்ற அமைப்பிலிருந்து கீழே இறங்கவே முடியாத ஜாதகம் அந்த ஜாதகம். பாயிண்ட் வந்துருச்சா? ஒரு ஜாதகத்தை எப்படி கணிப்பது என்கின்ற ஒரு அமைப்பு வந்துருச்சா? சனிதசை சனி அதை கொடுப்பார், 9 இடங்களை கொடுப்பார். சனி நல்ல ஆதிபத்தியத்தை கொடுப்பவர். சனி இங்கே ராசிநாதனாக இருக்கிறார். லக்னாதிபதியும் ராசிநாதனும் பயங்கர கெடுதல்களை செஞ்சிட மாட்டாங்க, லக்னத்துடைய சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப. இப்ப இந்த இடத்துல சனி நீச்சபங்கத்தை அடைந்திருக்கிறார். சனி நீச்சபங்கமாக இருக்கிறார். சனி நீச்சபங்கமாக இருப்பது என்பது 9 பாவகங்கள் பாதிக்கப்படாது என்பதை காட்டுது. அப்போ 9 பாவகங்கள் பாதிக்கப்படாத அப்படின்னா பாக்கியம்,
தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு பணம் வரக்கூடிய, தனம் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய அமைப்புகள் பாதிக்கப்படாது என்பதை காட்டுது. இருக்கிற பணம் இருந்து கொண்டே இருக்கும், குறையாது அப்படிங்கிறத காட்டுது. கோடீஸ்வரன் லட்சாதிபதி ஆயிட மாட்டார்ன்னு காட்டுது. 50 கோடி 100 கோடி வச்சிருப்பார், அந்த 50 100 கோடி குறையவே குறையாதுன்றதை காட்டுது. இப்ப புரிஞ்சிருச்சா? 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான சனி 12ல் மறைந்து நீச்சனாகி நீச்ச பங்கம். இந்த இடத்துல சனிக்கு மட்டும் சுபத்துவம் இருந்தால்